தமிழ்நாடு என்கிற பெயரை அவர் வேண்டுமென்றே கூறக்கூடாது என்கிற உள்நோக்கத்தோடு தான் தமிழகம் என்று அவர் குறிப்பிட்டார். இப்பொழுது அவர் சொல்லுகிற பொழுது நான் தமிழ்நாடு என்று தமிழ்நாடு என்பதை தமிழகம் என மாற்ற வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கவில்லை, நான் சொன்னதை தவறாக புரிந்து கொண்டார்கள் என்பது போன்ற விளக்கங்கள் எல்லாம் அளித்திருக்கிறார். பரிந்துரை செய்கிறதுக்கு இவர் யார்? இவர் என்ன சட்டமன்ற உறுப்பினரா நாடாளுமன்ற உறுப்பினரா? இவர் ஆளுநர். இவர் பரிந்துரைலாம் செய்ய முடியாது. இவர் ஆளுநர் என்பது ஏதோ அவராக எடுத்துக்கொண்ட பொறுப்பல்ல, அல்லது திரு மோடியால் விருப்பப்பட்ட இவருக்கு கொடுத்த பதவியும் அல்ல. இந்த பொறுப்பு என்பது நம்முடைய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு ஆளுநர் மாநிலத்திற்கு இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அவர் ஆளுநராக பொறுப்பேற்கிற பொழுது தமிழ்நாடு மாநில ஆளுநராக அவர் பெயரை சொல்லி ரவி என்கிற நான் தமிழ்நாடு ஆளுநராக அப்படி தான் அவர் வந்து உறுதிமொழி ஏற்கிறார். அந்த ஏற்றுக்கொண்ட உறுதிமொழிக்கு புறம்பான முறையில்தான் அவருடைய அந்த பெயர் மட்டுமல்ல மற்ற விஷயங்களும் இருக்குது, புறம்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இது இப்படி சொன்னதன் மூலமாக அவர் வந்து இதனுடைய சொந்த கருத்தல்ல, சொந்த விருப்பமும் அல்ல, அதுதான் இதில் ரொம்ப இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்ன விஷயம் அப்படின்னா, இது ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய கொள்கை. இது மாநிலங்களே கூடாது என்பதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை. அதாவது ஒரே நாடு ஒரே ஆட்சி, ஒரே கட்சி ஒரே ஆட்சி, ஒரே தலைவர், இதுதான் அவங்களுடைய அடிப்படையான கொள்கை. அந்த கொள்கையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தினார். கடுமையான கண்டனங்கள் எழுந்தது. கடுமையான கண்டனம் அப்படின்னு வர்ற பொழுது ஏதோ குறிப்பிட்ட அரசியல் கட்சி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகள் அமைப்புகள், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு முரண்பட்டு இருக்கிற அமைப்புகள் கூட, அல்லது எங்கள் அணிக்கு முரண்பட்டு இருக்கிற அமைப்புகள் கூட, நபர்கள் கூட, பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லோருமே ஒட்டுமொத்தமாக கண்டித்தார்கள். யார் ஆதரித்தாங்க? கவர்னர் சொன்னதில் ஒன்றும் தப்பாக சொல்லிடல அப்படின்னு சொன்னது என்ன? ரெண்டு அரசியல் கட்சி தான். ஒன்று பாரதிய ஜனதா கட்சி, அவங்க சொன்னதில் ஒன்று ஆச்சரியப்படுது, ஏன்னா அது உங்களுடைய கொள்கை. இன்னொன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பல பிரிவுகளாக இருக்கிறாங்க, நான் அந்த பிரிவுகளுக்குள்ள விஷயத்துக்கு நான் போக விரும்பலை. அவங்க ஆதரித்தாங்க. அவங்க ஆதரித்து என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு வேறு வழி இல்லை, ஏதோ ஒரு நிர்பந்தம், ஒரு நெருக்கடி அவங்களுக்கு இருக்குது பாரதிய ஜனதா கட்சியால். அதனால் அவங்க தொடர்ந்து இதை ஆதரிக்கிறாங்க. ஒரு சுதந்திரமாக சுய சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஒரு நிலைமை இல்லாத ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்கிறது. அந்த காரணத்தினால் இதை அவங்க வந்து கவர்னரை ஆதரிச்சிட்டு இருக்காங்களே தவிர, மற்றபடி இது எல்லோரும் கண்டித்திருக்கிறார்கள். அவர் சொன்னது என்பது ஏதோ ஒரு இயல்பாக வந்துவிட்ட ஒரு செய்தி அல்ல, ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை அவர் பிரதிபலிக்கிறார். அதன் காரணமாக சொன்னார். கடுமையான கண்டனம் எழுந்ததற்கு பிறகு அதற்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன் என்கிற முறையில், முற்றுப்புள்ளி எப்படி வைக்கணும் அப்படின்னா, மன்னிப்பு கேட்டு முற்றுப்புள்ளி வைக்கணும், அதுதான் பொருத்தமான முற்றுப்புள்ளி. இப்படி வந்து நழுவி ஒளவி அப்படி பண்ணுறத அது ஏற்புடையது அல்ல.